வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நான் தான் உங்கள் சித்து மீண்டும் உங்களை வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சீலநாயக்கப்பட்டி பைபாஸ்ல இருந்து உடையப்பட்டி போற வழியில தான் இந்த இடம் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன கடை தான், ஆனா வந்து வித்தியாசமான முறையில வந்து ஒரு பணியாரம் செய்யறதா சொல்லி ஃப்ரெண்டு மூலியமா கேள்விப்பட்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பேர் பாத்தீங்கன்னா குமரிகிரிப்பேட்டை. அருந்ததியில எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் கந்தர்வ கோட்டை. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பேரு குமரிகிரிப்பேட்டை. என்னென்ன ஃபுட் செய்யறாங்க, என்னென்ன வித்தியாசமா இருக்கு, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா ரிவ்யூ பண்ணலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்த கடையில என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்க வாயில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்க நேம்னா? வணக்கம் பிரதர், நம்ம நேம் சார்லி. சார்லி, எத்தனை வருஷமா இந்த கடை நடத்திட்டு இருக்கீங்க? ஒரு 8 இயர்ஸ் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சிவில் இன்ஜினியர், சோ பார்ட் டைமா அது பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், நானும் ஒரு இன்ஜினியர். இங்க பாத்தீங்கன்னா கடை நடத்தி எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாலுமே இன்ஜினியர்கள் வந்து மத்தவங்களை நம்புறதை விட தன்னோட நம்பிக்கையை நம்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னு கூட நான் சொல்லலாம். கடையில வந்து சின்ன கடையா இருந்தாலும் செம்ம கூட்டமா இருக்குங்க, கஸ்டமர்ஸ் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஷாப்பா தான் இருக்கு. ஆனா இந்த நம்ம கடையில என்னென்ன ஸ்பெஷல்? நம்ம கடையில பாத்தீங்கன்னா தட்டோட செட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மூவ் ஆறு பூண்டு செட்டு, அதை விட்டுட்டீங்கன்னா நொறுக்கல். நம்மளுக்கு வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா தக்காளி பூண்டு, தக்காளி செட்டு, ஆனியன் செட்டு, பூண்டு செட்டு ஸ்பெஷல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி அணை மிக்சிங், பூண்டு அணை மிக்சிங், முறுக்கு செட்டு, முறுக்கு பூண்டு, முறுக்கு தக்காளி. அப்புறம் பொரியல ஒரு நாலு வெரைட்டிஸ் இருக்கு, தக்காளி பொரி, பூண்டு பொரி, மிளகு பொரி, இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு 30 வெரைட்டிஸ் மேல இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இங்க விதவிதமா முட்டைலாம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் என்னென்ன, எதுக்கு இது பண்ண போறீங்க, என்ன யூஸ்க்காக சொல்ல முடியுமா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காடை முட்டை பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுடைய வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, பெரியவங்களுக்கு நம்ம கால் வலி, முட்டி வலி போகிறது, இந்த மாசமா அலர்ஜிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வாத்து முட்டை குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி தொல்லையிலேருந்து விடுபடணும்னா நான் வாத்து முட்டையில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நாங்கள் இன்னொன்று என்ன வச்சிருக்கோம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டைனா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்குதோ இல்லையோ தெரியல, நம்ம கடையில் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசன்ஸ்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதோட ஸ்பெஷல் என்ன, நம்ம கடைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஊசை ஒன்று இறக்கிருக்கோம். எங்கன்னா இது வந்து தாய்லாந்தில் தான் பண்ணியிருக்காங்க. தாய்லாந்தில் பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாக கஸ்டமருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் ஒன்று இறக்கிருக்கோம். என்னன்னா காடை முட்டை பணியாரம் சொல்லுவாங்க, கோயில் லேக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். காடை முட்டை பணியாரம், காடை முட்டை பணியாரம், காடை முட்டை பணியாரம் பாத்தீங்கன்னா பணியார ஸ்டைல் கொடுக்குறோம். பணியார ஸ்டைல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காடை முட்டையை உடச்சி ஊத்தி ஒரு சிக்கு வச்சு சிக்கு எண்ணெய், நாங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கூட பாத்தீங்கன்னா நம்மளே ஆட்டின சுத்தமான சிக்கு எண்ணெய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாலிபப் மாதிரி, நம்ம லாலிபப் எப்படி சாப்பிடுவோம், ஒரு குச்சி வச்சு சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி லாலிபப் வந்து பணியார ஸ்டைல நம்ம கொடுக்கணும். இப்ப அவர் சொன்னதெல்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, காடை முட்டையில வந்து பணியாரம் பண்றாங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு வந்து அந்த முட்டி வலி போறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வாத்து முட்டையில இருக்கு, நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, காடை முட்டை இருக்கு. நம்ம வந்து ஆர்டர் பண்ண போறோம். இப்ப நம்ம கடையில இருக்க எல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லயும் ஒரு பிளேட் தாங்க. வாங்க அவங்க எப்படி செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பணியாரம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த தாய்லாந்து ஸ்டைல்ல இருக்கு. தாய்லாந்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேலு அதெல்லாம் வந்து இப்படி குத்தி இப்படிதான் ஸ்டிக்ல வச்சு ரோட்டு கடையில வித்துறது நம்ம பாத்துருக்கோம். அதே ஸ்டைல இருக்கு, பார்க்கவே செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் ஜூம்ல பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. அதோட பாத்தீங்கன்னா ஆனியனும் சட்னி, கார சட்னி கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சட்னியோட டிப் பண்ணி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் காடை முட்டையில் பணியாரம் சாப்பிட்றேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. ரீசனபிள் ப்ரைஸில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்த பைட் போயிடலாம். க்ரன்ச்சி அப்படியே மெல்லும் போது அதோட டேஸ்ட்லாம் உள்ள போகுது. நார்மல் கோழி முட்டை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. காடை முட்டைன்னு சொல்லி வித்தியாசமாக எதாவது எதுவும் நினச்சிக்காதீங்க. நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது, தரமான இதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. காடை முட்டை சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து நமக்கு வந்திருக்க ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து நாட்டுக்கோழி முட்டை பணியாரம் வந்திருக்கு. நாட்டுக்கோழி முட்டை பணியாரம் பார்த்தீங்கன்னா கார சட்னி இருக்குது, ஸ்வீட்டில் சட்னி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆனியன் வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி முட்டை பணியாரம் எல்லாம் ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குங்க, பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. பல்லு இல்லைன்னாலாம் கவலையப்படாதீங்க, வயசானவங்கலாம் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றதுக்கு
இருக்கானே ஏத்த டிஷ் தான் இது. இங்க மேல போட்டுருக்க பொடி எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கையாலேயே தயாரிச்சிருக்காங்க. ஹேண்ட்மேட் தான், வீட்லயே தயாரிச்சு தான் அந்த பொடி எல்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக்ங்க. அவங்க யூஸ் பண்ற எண்ணெயில இருந்து அந்த பொடியில இருந்து அவங்க யூஸ் பண்ண முட்டையில இருந்து எல்லாமே ரொம்ப சத்தானது. வாயில போட்டா அப்படியே கரைஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்த பீட் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கார சட்னில வந்து காரம் நல்லா சுருக்குனே இருக்கு. இப்ப சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா உள்ள போட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே தனித்தனியா தெரியுது. வாயில போட்டோம்னு அப்படியே கரையுது. கரையும் போது அந்த என்னென்ன போட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே இன்கிரீடியன்ஸ் நல்லாவே தெரியுது. வாங்கின ரெண்டு விஷயமே தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். இப்ப நம்ம அடுத்தது இன்னொரு சொல்லியிருக்கோம், அது அங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் அதையும் சாப்பிட்டு பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சேலம்னாலே செட்டு தாங்க. அதுலயும் இது ஃபேமஸான எதாவது பார்த்தா வாத்து செட்டு. கேட்கவே புதுசா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ண போறேன். வாத்து செட்டு, வாத்து முட்டையில செட்டு போட்டிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். ஒரு பெரிய பைட் எடுக்க போறேன். அடிக்குது ஜில்லுன்னு காத்து, அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குது இந்த வாத்து. பங்கங்க பங்கம் மெர்சில் என்ன சொல்றேன்னு தெரியல, அல்டிமேட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை டச் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்து. மறக்காம வந்து கடையில் சாப்பிட்டு பார்த்துருங்க.